Hey guys, நம்ம சேனல்ல இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ the most needy segment னு சொல்றோம். கேம்பஸ் பிராண்ட்ல இருந்து வரக்கூடிய ஒரு ரன்னிங் ஷூ மாடல் தான். இந்த பர்టిక్యులர் மாடல் நேம் லிஃப்ட் னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த லிஃப்ட் மாடலோட கம்ப்ளீட் ரிவ்யூ தான் நம்ம சேனல்ல இன்னைக்கு பார்க்க போறோம். சோ இந்த பர்టిక్యులர் மாடல் யாருக்குலாம் செட் ஆகும், என்ன மாதிரி குவாலிட்டில கொடுத்திருக்காங்க, என்ன பட்ஜெட்ல வருது, எப்படி இதோட 퍼ஃபார்மன்ஸ் இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோல நாம கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரியில இருக்க கம்ப்ளீட் knowledge நம்ம சேனல்ல ஃப்ரீக்வெண்டா உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே தான் இருக்கும். சோ இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா கேம்பஸ் பிராண்ட்ல இருந்து வரக்கூடிய லிஃப்ட் அப்படிங்கற இந்த பர்టిక్యులர் ரன்னிங் ஷூஸ் பத்தி தான் ரிவ்யூ பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட் நம்ம பர்சேஸ் பண்ண போறோம் அப்படினாவே டிசைன் பிடிச்சிருந்தா மட்டும் அந்த ப்ராடக்ட் நம்ம வாங்கி யூஸ் பண்ண போறோம் இல்லையா. சோ அப்படி இருக்கப்ப இந்த பர்టిక్యులர் லிஃப்டோட மாடல்ல டிசைன் எப்படி கொடுத்திருக்காங்க அப்படிங்கறது பார்க்கலாம். சோ என்ன பொறுத்தவரைக்கும் இந்த மாடல் பாத்தீங்க அப்படினா இது வந்து ஒரு பிரீமியம் செக்மெண்ட் ப்ராடக்ட் அப்படிங்கறது லுக் வைஸே கொடுத்திருப்பாங்க. கசகசம் நிறைய கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணாம ரொம்ப நீட்டான ஒரு பிரீமியம் டீசன்ட் லுக் வந்து இந்த ப்ராடக்ட்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ சிம்பிள் சாலிட் கலர் ப்ளூல வந்து இது கொடுத்திருப்பாங்க. சைடுல மட்டும் நமக்கு வந்து ஒயிட் ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்து ஒரு யூனிக்கான ப்ராடக்ட்டா ஒரு நல்ல டிசைன்ல இந்த ப்ராடக்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஈவன் இந்த ப்ராடக்ட்ல யூஸ் பண்ணிக்க சோலோட டிசைன் கலர் காம்பினேஷன் கூட ரொம்ப ப்ராப்பரா வொர்க் அவுட் ஆயிருக்கு. சோ இந்த ஷூ வந்து நம்ம வாங்கி வேர் பண்றதுக்கு முன்னாடி கையில எடுத்து பார்த்தாவே நிச்சயமா இந்த ப்ராடக்ட் நமக்கு ஒரு குடிக்கிற மாதிரியான ஒரு கம்ஃபர்டபுளான லுக்க இந்த ப்ராடக்ட் நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. சோ என்ன பொறுத்த வரைக்கும் கேம்பஸ் இந்த விஷயத்துல டிசைன் வைஸ் பாஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கறத நான் சொல்லுவேன். டிசைன் என்னதான் சூப்பரா கொடுத்திருந்தாலும் இந்த ப்ராடக்டோட குவாலிட்டி எப்படி இருக்குங்க நம்ம டெஃபினட்டா தெரிஞ்சுக்கணும் இல்லையா. சோ அதுக்கு வந்து இந்த ப்ராடக்ட்ல எந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பாத்திரலாம். இந்த பர்டிகுலர் லிஃப்ட் மாடலோட அப்பர் மெட்டீரியல் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கம்ப்ளீட்டா மெஷ் ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வர பேசிக் ஷூஸ்ல இருந்து பிரீமியம் ஷூ வரைக்கும் எல்லாமே சேம் மெஷ் ஃபேப்ரிக் தான் யூஸ் பண்றாங்க. இதோட நிட்டிங் டிசைன்ஸ் மாறலாம், கலர்ஸ் அண்ட் குவாலிட்டிஸ் மாறலாமே தவிர பட் மெட்டீரியல் அப்படிங்கிறது ஒரு சேம் அதே மாதிரி மெஷ் ஃபேப்ரிக் மெட்டீரியல் தான் வந்து இந்த ப்ராடக்ட்லயும் வந்து யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மெஷ் யூஸ் பண்ணுறதுனால மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த பர்டிகுலர் மாடல் நம்ம வேர் பண்ணுறப்ப ரன்னிங் அதிகமாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படிங்கிறப்ப கால் அதிகமாக ஸ்வெட் ஆனாலும் ஷூக்குள்ள ரொம்ப ஒரு ப்ராப்பரான ஏர் ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதனால கம்ஃபர்ட் அப்படிங்கிறது நமக்கு அந்த என்டையர் நம்ம வேர் பண்ணியிருக்க அந்த என்டையர் டைம் ஃபுல்லாகவே ஒரு ப்ராப்பர் கம்ஃபர்ட் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த ப்ராடக்டோட அப்பர் நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது இதில் சைடில் கொடுத்துருக்கக்கூடிய டிசைன் தான். ஸோ ரெண்டு சைடுமே பார்த்தோம்னா நமக்கு ப்ளூவில் ஒரு ஒயிட் ஸ்ட்ரைப்ஸ் வர மாதிரியான டிசைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. மேலே வந்து கேம்பஸ் அப்படிங்கிற பிராண்ட் நேமும் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு டிசைன் வைஸ் அட்வான்ஸாக இருந்தாலும் கூட இதில் வந்து ஒரு முக்கியமான யூசபிலிட்டியும் இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா மேலே வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு ஒரு மெஸ் ஃபேப்ரிக் மெட்டீரியல் கொடுத்துருக்கப்ப இதோட ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த மெட்டீரியலில் ஒரு ஸ்டேபிளான பொசிஷனில் வைக்கிறதுக்கும் லுக்கு வந்து நமக்கு ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணுறதுக்கும் தான் சைடில் இந்த டிசைன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த மேலே இருக்க ஃபேப்ரிக் மெட்டீரியல் கிளாத் மெட்டீரியலில் ப்ராப்பராக ஹோல்டு பண்ணி பிடிக்குது. நம்ம காலுக்கும் வந்து ஒரு ப்ராப்பரான ஃபிட்மெண்ட்டை இந்த டிசைன் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுக்குது. இந்த ப்ராடக்ட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த ஷூக்கு உள்ளே யூஸ் பண்ணியிருக்க லைனிங் மெட்டீரியல் தான். ஸோ இந்த பர்டிகுலர் மாடல் நம்ம ரன்னிங் யூஸ் பண்ணுவோம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்ப்போம். இதெல்லாமே சேர்ந்தப்ப கம்ஃபர்ட் அப்படிங்கிற வார்த்தை தான் நம்ம கண்ணு முடியும் ஃபஸ்ட்டு வந்து நிற்கும். அது மட்டும் இல்லாமல் இது ப்ரீமியம் கேட்டகரி ஷூன்னு வேறு சொல்லியாச்சு. ஸோ கம்ஃபர்ட் அப்படிங்கிறது தான் இந்த ஷூவோட மெயின் வேலையாகவே இருக்கும். ஸோ இதில் வந்து கேம்பஸில் ப்ரீமியம் ரேஞ்சில் வரக்கூடிய எல்லா ஷூலையுமே நமக்கு ஸ்கின் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஃபேப்ரிக் மெட்டீரியல் கொடுப்பாங்க. சேம் அதே மெட்டீரியல் தான் இந்த ஷூக்குள்ளேயும் வந்து கொடுத்துருக்காங்க வித் ப்ராப்பர் குஷனிங்கோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரீசனால் இந்த ஷூ நம்ம வேர் பண்ணுறப்ப ரன்னிங் பண்ணுறப்ப வாக் பண்ணுறப்ப ஒரு ப்ராப்பரான ஃபிட்டிங் சேம் டைம் ஒரு எக்ஸ்ட்ரீம் கம்ஃபர்ட்டாக இந்த ப்ராடக்ட் நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. அடுத்து இந்த ப்ராடக்ட்டில் கொடுத்துருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ரன்னிங் ஷூஸ் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக வேர் பண்ணுறப்ப நமக்கு பின்னாடி இருக்க இந்த இடம் வந்து அதிகமாக ஃபோல்ட் ஆகும். இதை நம்ம நிறையா ஷூஸில் வந்து நோட் பண்ணியிருப்போம். பேசிக் ரேஞ்ச் ஷூலெலாம் வந்து வெறும் ஃபேப்ரிக் மெட்டீரியல் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த மாதிரி ப்ரீமியம் கேட்டகரியில் உள்ளே வந்து நமக்கு ஒரு ப்ராப்பர் ஹீல் கப் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஃபோல்ட் பண்ணுறப்ப உள்ள ஒரு குட்டி பிளாஸ்டிக் பீஸ் இருக்கும். இந்த ஹீலோட ஷேப்க்கே வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா நம்ம காலுக்கு ஒரு ப்ராப்பர் ஃபிட்மெண்ட்டை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப அதிகமாக மடங்கி சீக்கிரம் கிழிஞ்சு போகிறதையும் வந்து இந்த பர்டிகுலர் பிளாஸ்டிக் மெட்டீரியல் வந்து ஹீல் கப் நமக்கு ப்ரொடக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ரீசனால் ஆஸ் யூஸ்வல் இந்த ப்ராடக்ட் லைஃப் டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் நமக்கு. ஓவராலாக இந்த ப்ராடக்டோட என்டையர் அப்பர் மெட்டீரியல் பற்றி நம்ம தெளிவாக பார்த்தாச்சு. தென் இதுக்கடுத்து கம்ஃபர்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் மெயினாக ரன்னிங் ஷூவில் அதில் யூஸ் பண்ணியிருக்க இன்சோல் மெட்டீரியல் தான். ஸோ இந்த ப்ராடக்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா எந்த மாதிரி இன்சோல் கொடுத்துருக்காங்கிறது பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராடக்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய இன்சோல் மெட்டீரியலாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ப்ரீமியம் கேட்டகரின்னு சொல்கிறப்ப மேக்ஸிமம் நமக்கு மெமரி ஃபோம் கொடுப்பாங்கன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் மெமரி ஃபோமில் ஒரு சின்ன ட்ராபேக் என்ன அப்படின்னா ஒரு சிலருக்கு ஃப்ளாட் ஃபுட் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு மெமரி ஃபோம் மெட்டீரியல் செட் ஆகிறது கிடையாது. பிகாஸ் அவங்களுக்கு ஹார்ட் சப்போர்ட் அப்படிங்கிறது தேவைப்படும். ஸோ அந்த ரீசனால் இந்த பர்டிகுலர் மாடல் எல்லா கேட்டகரி பீப்புள்ஸுமே செட் ஆகணும் அப்படிங்கிறக்காக இதில் வந்து ஒரு சாஃப்டான ஈவா ஃபோம் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மெமரி ஃபோம் கூட கம்ஃபர்ட் பண்ணுறப்ப கம்ஃபர்டபுள் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் கூட
பர்ஃபார்மன்ஸ் வரப்ப இந்த மெட்டீரியல் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு மெட்டீரியலாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். தென் இதில் கொடுத்துருக்கூடிய ஈவா ஃபோமோட மெட்டீரியலோட அந்த டென்சிட்டியுமே வந்து கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கணும், நல்லா கம்ஃபர்டபுளாக இது நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட்டில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஹீல் சப்போர்ட் ஃபோமும் வந்து அடிஷனலாக யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக கேம்பஸில் ப்ரீமியம் கேட்டகரி ப்ராடக்ட்ஸில் மட்டும் இந்த மாதிரி ஃபோம் மெட்டீரியல் அடிஷனலாக கொடுப்பாங்க. ஸோ இது இருக்கிறனால மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா காலுக்கு நம்ம காலோட ஹீலுக்கு வந்து ரொம்ப ப்ராப்பரான சப்போர்ட் கம்ஃபர்டபுள் எல்லாமே கிடைக்கும். அதே சமயம் வந்து ஷாக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரெடியூஸ் ஆகும். ஸோ வாக் பண்ணுறதுக்கு ஒரு நீட்டான ஃபீலை இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த பர்டிகுலர் கேம்பஸ் மாடலில் யூஸ் பண்ணியிருக்க சோல் அண்ட் மிட்சோல் மெட்டீரியல் தான். ஸோ இந்த பர்டிகுலர் மாடலில் மிட்சோல் மெட்டீரியல் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பைலான் சோலில் கொடுத்துருக்காங்க. என்ன ரீசன், ரன்னிங் ஷூவாக இருந்துச்சுன்னா வெயிட் நம்ம ரெடியூஸ் பண்ணோம்னா பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும். ஸோ அந்த வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக என்டையர் ரப்பர் சோல் கொடுக்கறதுக்கு பதிலாக மிட்சோல் வந்து பைலானில் கொடுத்துருப்பாங்க. பைலான் பர்ஃபார்மன்ஸும் பெட்டராக கொடுக்கும், ஷாக்கையும் ரெடியூஸ் பண்ணும், கம்ஃபர்டபுளும் சூப்பராக இருக்கும், வெயிட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இவ்வளோ ஆடட் அட்வான்டேஜ் இருக்க இந்த பைலான் சோல் மெட்டீரியல் தான் இன்றைக்கி மேக்ஸிமம் ஒர்க் ரன்னிங் ஷூஸ் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுறாங்க. தென் ஃபைனலாக இந்த ஷூவில் யூஸ் பண்ணியிருக்க அவுட்டோர் சோல் மெட்டீரியல் தான். ஸோ என்டையராக நம்ம இந்த ஷூ வந்து அவுட்டோர்லாம் யூஸ் பண்ணுவோம், இன்டோர்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கப்போ ப்ராப்பர் கிரிப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை ப்ரொவைட் பண்ணுறதுக்காக இந்த ஷூவில் பார்த்தோம்னா ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் நமக்கு ஒரு ப்ராப்பர் ரப்பர் கிரிப் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிரிப்போட பேட்டர்னே ரொம்ப யூனிக்காகவும் இருக்குது, இது வரைக்கும் கேம்பஸில் வராத ஒரு டிசைன். ஸோ யூனிக்காகவும் இருக்குது, டிசைன் வைஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப லுக் வைஸும் அட்ராக்டிவான ஒரு ப்ராடக்டாக இந்த பர்டிகுலர் மாடல் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர் சோல் மாடலில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே ப்ளூ அண்ட் ரெட் கலரில் கொடுத்துருக்குது ரப்பர் கிரிப், ஒயிட்டில் இருக்கிறது கீழே யூஸ் பண்ணிக்க அதே பைலான் சோல் மெட்டீரியலோட சேம் மெட்டீரியல் தான், அதே சோல் தான் இது. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு ட்ராக்ஷன் எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் ரப்பர் கிரிப்பும், எங்கெல்லாம் வந்து நமக்கு வெயிட் ரெடியூஸ் பண்ணி அந்த கிரிப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணுமோ அங்கெல்லாம் வந்து பைலான் சோலையும் வந்து யூஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு பக்காவான காம்பினேஷன் எனக்கு தெரிஞ்சது. வெயிட்டும் பெரியளவு ரெடியூஸ் ஆயிருக்கு, ப்ராப்பர் கிரிப்பும் இந்த ப்ராடக்ட் நமக்கு வெட் சர்ஃபேஸாக இருந்தாலும் ட்ரை சர்ஃபேஸாக இருந்தாலும் அவுட்டோராக இருந்தாலும் ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணுது. இந்த ப்ராடக்டோட அட்வான்டேஜ்னு எடுத்துட்டோம்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, கம்ஃபர்ட் சூப்பராக இருக்குது, உள்ள ஏர் ஃப்ளோ பக்காவாக இருக்குது, நல்ல கிரிப் கொடுக்குது, இந்த மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். டிஸ்அட்வான்டேஜ்னு எடுத்துட்டோம்னா இல்லை பெருசாக நோட்டபுளாக சொல்கிற அளவுக்கு எந்த டிஸ்அட்வான்டேஜும் கிடையாது, எல்லாம் ஓகே. பட் கேம்பஸ் வந்து அவங்க குவாலிட்டியை இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ரீசனால் கேம்பஸ்லேருந்து நிறைய காப்பி ப்ராடக்ட்ஸ் டூப்ளிகேட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இது எல்லாத்துக்கும் மத்தியில் எப்படின்னா ஒரிஜினல் ஷூவை செலக்ட் பண்ணுறது கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கலாம். இதுக்கு வந்து கம்பெனி சைட்லேருந்து ஒரு ஸ்டெப் எடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா இன்றைக்கி கேம்பஸோட பாக்ஸ் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அந்த பாக்ஸில் குட்டியாக இந்த இடத்துல ஒரு கியூஆர் கோடு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கியூஆர் கோட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் இந்த பர்டிகுலர் ஒரு ப்ராடக்ட்டோட அந்த ஐடியோட சேர்ந்து இருக்க கியூஆர் கோடு. இதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா இந்த கேம்பஸோட வெப்சைட்டுக்குள்ளே போகும். வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டுக்குன்னு இருக்க அந்த யூனிக் கோடு அதில் வந்து மென்ஷன் ஆயிருக்கும். அந்த கோடு கீழே உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து ஒரிஜினல் ப்ராடக்டாக இல்லையாங்கிறது அது வந்து காமிச்சு கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க அப்படிங்கிற ரிஜிஸ்டர் ஆயிரும். சப்போஸ் காப்பி பண்ணுறாங்க இந்த ஷூவோட நம்பரை வச்சுட்டே ஒரு 1000 ஷூ சேல் பண்ணாங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த ஷூவோட நம்பர் வந்து உங்களோட நேமில் ரிஜிஸ்டர் ஆனதுனால மற்றவங்க எல்லாத்துக்குமே இந்த ஷூ வந்து ஒரு காப்பி ப்ராடக்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இந்த மாதிரி டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இந்த ப்ராடக்டோட ஒரிஜினாலிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு கேம்பஸ் சைட்லேருந்து ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஜிட்ரெண்ட்ஸ் சைட்லேருந்து நன்றிகளை தெரிவிச்சுக்கணும். எல்லாம் ஓகே, இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் எவ்வளோ வருது அப்படிங்கிறத எல்லாரும் அடுத்து எதிர்பார்ப்பீங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மாடலோட ப்ரைஸ் நம்ம எடுத்துட்டோம்னா 1599 ருபீஸ் வருது. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு இனிஷியலாக கேட்கறதுக்கு அதிகமாக தெரிஞ்சாலும் இன்றைக்கி இருக்க ப்ரைஸ் ஐக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட் தான் சொல்லணும். என்ன ரீசன் அப்படின்னா ரீசெண்டாக 5%லேருந்து 12%க்கு டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எல்லா பிராண்ட்லேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸோட ரேட்டுமே வந்து ரொம்பவே ஹைக் ஆயிருக்கு. ஈவன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஸ்பார்க்ஸில் போன மாதம் 275 ரூபாய்க்கு வந்துட்டு இருந்த ஒரு ஃப்ளிப்ஃப்ளாப் இன்றைக்கி 375 ரூபா, சாலிடாக ஒரு ஃப்ளிப்ஃப்ளாப்பில் 100 ரூபா ப்ரைஸ் ஹைக் ஆயிருக்கு. ஸோ கேம்பஸில் பார்த்தோம்னா 550 வந்துருந்த ரன்னிங் ஷூஸ் எல்லாமே இன்றைக்கி 799 வருது. இந்த ப்ராடக்ட் ஒரு ப்ரீமியம் கேட்டகரியாக இருந்தாலும் எல்லா விதத்துலையும் ஒரு பக்கமான ஷூவாக இருந்தாலும் கூட இது வந்து 1599 ருபீஸ்க்கு கொடுக்குறது உண்மையாலுமே ஒரு பெரிய விஷயம் தான். ஈவன் தாராளமாக இந்த ஷூவை 2000 ப்ரைஸ் கோட் பண்ணாலும் ஒரு பக்காவான ப்ராடக்ட் தான் இருந்திருக்கும். ஸோ இந்த ப்ராடக்டோட குவாலிட்டி கூட கம்பேர் பண்ணுறப்ப இந்த ப்ரைஸுங்கிறது ரொம்பவே ஆவரேஜான ப்ரைஸ் தான். கண்டிப்பாக எல்லோரும் வாங்கி யூஸ் பண்ணுற ப்ரைஸில் தான் இந்த ப்ராடக்ட்டை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டோட சைஸ் அண்ட் கலர் வேரியன்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதில் மொத்தம் 3 கலர் வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. நாங்கள் கொண்டு வந்துருக்கிறது நேவி வித் ரெட்டில் இருக்க கலர் வேரியன்ட், இதிலே ஒயிட் ஒரு கலர் வேரியன்ட் இருக்குது, தென் பிளாக் வித் ஆரஞ்சில் ஒரு கலர் வேரியன்ட் இருக்குது. மொத்தம் 3 கலர் வேரியண்ட்டில் இந்த பர்டிகுலர் மாடல் அவைலபிளாக இருக்குது. இதோட சைஸ் கேட்டகரி பார்த்தோம்னா 6-10 சைஸ் வரைக்கும் இந்தியன் மென்ஸ்க்கு ஒரு ப்ராப்பர் சைஸ் கேட்டகரியில் இந்த மாடல் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மாடலோட ஜிட்ரெண்ட்ஸ் ரேங்கிங் எவ்வளோனு சொல்லி பார்த்தோம்னா 9 out of 10 வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம ரேங்கிங் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபைனலாக இந்த ரிவ்யூவெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இந்த ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதோட பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.